நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஃாதர். ஊர்ல இருந்து லெட்டர்லாம் வருது இல்ல? ஜெனிஃபர், ஏன் அழற? நாட்டுக்காக போராடற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கிங்கற? அது உன் புருஷன் வின்சென்ட் கிடைச்சிருக்கனா அது கர்த்தரோட ஆசீர்வாதம் தான். God bless you, Jennifer. ஜெனிஃபருக்கு கல்யாணம் அடிச்சுங்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. என்னப்பா பெரிய ஹீரோ மாதிரி லெட்டர் எழுதிட்டு போன? என்ன ஆச்சு? என்ன தொங்க விட்ட லெட்டர் எழுதுனல, இப்ப ஊ மூஞ்சி தொங்கி போச்சு பாத்தியா? இதுக்கு தான் நான் சொன்னா கேட்கணுங்கிறது. கிளு 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 கிளு. எனக்கு ஜெனிஃபர் வேணும். என்ன தவிர வேற யாராலையும் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. நான் அவளை காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கணும் போனா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷ இருக்கான்னு சொன்ன என்ன அர்த்தம்? என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது முடியாது முடியாது. என் ஜெனிஃபர் கூட எப்படி லவ் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா? கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு அமெரிக்கா போய் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, எப்பவும் நான் அவ கூடவே இருப்பேன். இந்த ஊருக்காரங்க இப்ப தப்பா பேசுற மாதிரி அவளை தப்பா பேச விட்டுருவனா? என் ஜெனிஃபருக்காக நான் மத மாறவும் தயாரா இருக்கேன். என் நிலைமை நான் தெளிவா சொல்லிட்டேன். நீ தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நான் தினம் வந்து மிளகுத்திரி குழந்தைங்க ஞாபகப்படுத்திட்டு போறேன். எனக்கு ஜெனிஃபர் வேணும். என்ன கேட்க போறோம்? எனக்கு ஜெனிஃபர் வேணும். ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது நாராயண் சுவாமி. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடந்து தீவிரம் அடைந்துள்ளது. நமது பாகிஸ்தான் எல்லையை நோக்கி கட்டிங் இல்ல ஷேவிங் என்ன பண்றீங்க? உலகத்துல சேவிங் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். நோ யூஸ், மிஷின் போடுங்க. உனக்கு என்ன முடியே முளைக்கலையா? அதுக்குள்ள மிஷின் போடணுமா? இந்த தொழில விட்டே போயிடுறையா? ரொம்ப நல்லா இருக்குடா. நீ தொழில விட்டு போயிட்டீனா வட்டி மொழி கொப்பனா கொடுப்பா. வாங்கண, நீங்களா சும்மா பேசிருந்தேன். உட்காருங்கண்ணே, நானா தொழில் விட்டு போறாது? தம்பி யாரை பாரு, உட்காருங்கண்ணே, உட்காருங்க. கட்டிங்க சேவிங்க அண்ணே? சேவிங் தாண்டா, இந்த மீசை கொஞ்சம் எடுப்ப தூக்கல வெய்ய மிலிட்டரிக்கார மாதிரி. என்ன அண்ணே, நீங்களும் பல கெட்ட மாதிரிதான் பாக்குறீங்க. ஆனா அந்த ஜெனிஃபர் தான் பண்ணிய மாட்டேங்குது. டேய், அவளை ஆய் மச்சான்னு கூப்பிட வைக்கணும்னா பல சித்து வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கடா. அண்ணே சொல்லு, இந்த கார் காரணம் ஒரு வாரமா ஆளையே காணோம். இப்ப மளிகை கடை அண்ணாச்சி பக்கம் தான் காத்தே அடிக்குது. அப்படிங்கற அந்த அண்ணாச்சி கடையா அல்வா கடையா மாத்திரம் பாரு. உங்களுக்கு தெரியாத அண்ணே, சும்மா அந்த விஷயத்தை உங்க காதுல போடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். இப்படியே பேசிட்டு இருங்க. அந்த மிலிட்டரி கார வந்த உடனே உங்களை சுட்டு தள்ள போறான் பாரு. டேய், நான் நினைச்சேன் ஒரு பட்டாளினே வருண்டா கொசுரு. டேய், வேலைய பாரு, உங்க நல்லதுதான் சொல்ற, அப்புறம் உங்க இஷ்டம். மீச மிலிட்டரி கார மீசையை விட சூப்பரா இருக்கணும். மீசையை பார்த்துதான் ஜெனிஃபருக்கு எப்பட ஆசை வருது. போதும், சரி. ஐயோ ஐயோ, மகேஷ் போயில நான் இல்ல பாத்து போடுது, ரத்தம் வருது பாடுறா. நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பேன். சொன்னபடி மிளகு தெரிய ஏத்துட்டல, நீதான் துணை இருக்கணும். ஆமீன். ஆஹா, இவன் தான் இங்க மிளகு பத்தி ஏத்திக்கிட்டானோ? தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டமே.
மனசாட்சியை மதிக்கவே மாட்டேன்றானே. பக்கத்துல யாரையும் காணா, கிட்ட வந்துகிட்டே இருக்கா. இங்க எதுக்கு வந்த? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடத்தான். டேய், 5 ரூபா மெழுகுபத்தி வாங்கி கொளுத்திட்டா நீ நினைச்சு நடந்துருமா? நீ என்ன பெரிய மன்மதனா? உங்ககிட்ட இந்த பொண்ணை தவிர வேற எதுவுமே நல்லா இல்லை. இந்த பார், நான் சொல்றேன், கணவன் கூட அந்த பொண்ணை நீ நினைக்க கூடாது. ரொம்ப ஓவரா பேசுற. டேய், சாமி கும்பிடுறே சொன்னது உங்களுக்கு ஓவரா தெரியுதா? நேரம் தான்டா. எத்தனை தடவை அடி வாங்கினாலும் நீ திருந்த மாட்டேன். இப்பவும் அடி வாங்கிட்டு தான் போவானே, அட்டா முடிச்சு உட்காந்த என்ன அர்த்தம்? திருந்த வேண்டியது நான் இல்லடா, நீ தான். ஏண்டா, படிக்க வேண்டிய வயசுல இப்படி லவ் லவ்னு அலையிறைய, வயசு வித்தியாசம் வேண்டாம். ஏய், உட்காரு 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 வரல. ஏய், உட்கார்ந்து நான் இருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னா நான் தலையிலே உட்காருறது? சொன்னா கேட்க மாட்டேன். நீ உதச்சதான் திருந்துவியா? இனி உன்னை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், உன்னை கொலையே பண்ணிடுவேன். வர்ற, பாக்குற, அடிக்கிற, இப்ப கொலை வேற பண்றேன். மா, காஃபி வரேன்டா. அப்பா அங்க பாருங்களேன், அப்படியே பக்கத்து வீட்டு ஆண்டி மாதிரியே இருக்கப்பா. இந்த காஃபி. ஏய், என்னடா இது கோலம்? என்னமா, நீயும் உன் ட்ரெஸ்ஸும் சி கட்டிட்டல. நான் எடுத்துக்கிறேமா. சிச்சி குடுறி எவ போட்டு.